காதலியின் தலையை தனியாக வெட்டி எடுத்துச் சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் காதலன். காரணம் என்ன? கிட்டத்தட்ட இந்த காமெடியை அப்படியே தன்னுடைய வெர்ஷனில் ரீக்ரியேட் செய்து காட்டியிருக்கிறார் இங்கு ஓர் குற்றவாளி. போலீசிடம் மாட்டிக்கொண்ட வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் சோப்பு போட்டு குளிக்கும் இந்த காட்சி வேண்டுமானால் பார்ப்பதற்கு காமெடியாக இருக்கலாம். ஆனால் இவர் செய்த காரியம் ராட்சசன் படத்தில் வரும் கிறிஸ்டோஃபரையே மிஞ்சிவிட்டது. போலீஸ் மல்லுக்கட்டி இழுத்துச் செல்லும் இந்த இளைஞரின் பெயர் போஜராஜ். கர்நாடக மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் உள்ள கண்ணபோரையன்னஹட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். 25 வயதாகும் போஜராஜு படிப்பிற்கு ஏற்ற சரியான வேலை அமையாததால் சொந்த ஊரிலேயே கிடைக்கும் தொழிலை செய்து வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் போஜராஜுவிற்கும் அதே ஊரைச் சேர்ந்த உறவினரான நிர்மலா என்ற பெண்ணிற்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. 23 வயதாகும் நிர்மலா நர்சிங் படித்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் சாதாரணமாக சாட்டிங்கில் ஆரம்பித்த இவர்களது காதல் அவுட்டிங் டேட்டிங் என்று ஒரு கட்டத்தில் டீப் லவ்வாகவே மாறியிருக்கிறது. இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் கல்லூரிக்கு செல்லும் நிர்மலாவின் நடத்தை மீது போஜராஜுவிற்கு சந்தேகம் எழத் தொடங்கியிருக்கிறது. நிர்மலாவை ரகசியமாக உளவு பார்த்த போஜராஜு தனக்கு கிடைத்த அரைகுறை தகவலை வைத்து காதலியை பற்றி தவறாக எடை போட்டிருக்கிறார். நாளடைவில் நிர்மலாவிற்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக தீர்க்கமாக நம்பியவர் கொஞ்சம் கொஞ்சமாக காதலியை கழற்றிவிட்டிருக்கிறார். வாட்ஸ்அப்பில் காதலியை பிளாக் செய்த போஜராஜு தன்னுடைய இதயத்திலிருந்தும் ஒரே அடியாக அவரை டெலிட் செய்திருக்கிறார். போஜராஜுவின் இந்த திடீர் மாற்றத்தால் அதிர்ச்சியடைந்த நிர்மலா இருதரப்பு பெற்றோரிடமும் கூறி நியாயத்தை கேட்டு சண்டையிட்டிருக்கிறார். ஆனால் போஜராஜுவின் பெற்றோரும் மகனுக்கு சாதகமாகவே பஞ்சாயத்து பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஊரில் யாருக்கும் தெரிவிக்காமல் காதும் காதும் வைத்தாற்போல் போஜராஜுவிற்கு வேறு பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். போஜராஜுவின் திருமண விஷயம் வெளியில் கசிந்து ஊர் முழுவதும் காட்டுத்தீயாய் பரவியிருக்கிறது. காதலனின் திடீர் திருமணத்தால் அதிர்ச்சியடைந்த நிர்மலா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு போஜராஜுவின் வீட்டிற்கு சென்று சண்டையிட்டிருக்கிறார். நிர்மலா வீட்டிற்கு வந்து தகராறு செய்ததால் புதுமண தம்பதிகளுக்கிடையே புது பிரச்சனை வெடித்திருக்கிறது. பிடித்த வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டு கிடைத்த வாழ்க்கையாவது நிம்மதியாக வாழ நினைத்த போஜராஜுவிற்கு நிர்மலாவின் செயல் ஆத்திரத்தை தூண்டியிருக்கிறது. தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் நிர்மலாவை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட நினைத்திருக்கிறார் போஜராஜு. சம்பவத்தன்று ஹாஸ்டலில் இருந்து சொந்த ஊர் திரும்பியிருக்கிறார் நிர்மலா. இந்த தகவலறிந்த போஜராஜு கையில் கத்தியுடன் நிர்மலாவின் வீட்டிற்கு சென்று சண்டையிட்டிருக்கிறார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காதலியின் தலையை தனியாக துண்டித்து எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார். கையில் மனித தலையுடன் இளைஞர் சரணடைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் போஜராஜுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.